இந்திய கோட்டையில் பேஸ்பால் விளையாண்டு இந்தியாவை வீழ்த்துறோன்னு கெத்து காட்டிட்டு இருந்த இங்கிலாந்து அணியை நான்காவது டெஸ்ட் மேட்ச்சில் வீழ்த்தி சீரியஸை கைப்பற்றி பிரம்மாண்ட சாதனை படைச்சிருக்காங்க இந்திய அணி. நான்காவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா அப்படி ஜெயிச்சாங்க. இந்த சீரியஸை கைப்பற்றதுக்கு பிறகு இந்திய அணி என்னென்ன சாதனையை படைச்சாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இன்னிங்ஸில் டாஸை வெற்றி பெற்று பேட்டிங் ஆடிய இங்கிலாந்து அணியுடைய தொடக்க விக்கெட்டை அறிமுக பிளேயர் ஆகாஷ் தீப் 3 விக்கெட்டை தொடர்ந்து எடுத்து சம்பவம் பண்ணார். அதிரடி விளையாட ட்ரை பண்ண பேஸ்டோன் 38 ரன்லையும் பென்ஃபாக் 47 ரன்லையும் அவுட் ஆக அந்த அணியை சென்ற ரூட் 274 பாலுக்கு 122 ரன் அடித்து சம்பவம் பண்ண இங்கிலாந்து அணி 104.5 ஓவர் முடிவில் 10 விக்கெட்ல பேருக்கு 353 ரன் அடித்தாங்க. பின்னர்களை இறங்கிய இந்தியனுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. ரோஹித் 2 ரன்லையும் சுவங்கில் 38 ரன்லையும் ராஜ்பிரிதர் 17 ரன்லையும் ஜடேஜா 12 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக சஃப்ராஸ் கான் 16 ரன்ல அவுட் ஆனாங்க. ஒரு கட்டத்தில் அதிரடி விளையாண்ட எஸ்ஜி ஜெய்ஸ்வால் 73 ரன்ல அவுட் ஆக குல்தீப் கூட பாட்டத்தில் அமைச்சு இந்திய அணியை தோல்வியிலிருந்து மீட்டார். துருஜோயல் 149 பாலுக்கு 90 ரன் அடித்து கடைசி விக்கெட்டாக 10 ரனில் செஞ்சுரியை தவற விட்டார். குல்தீப் யாதவ் 131 பாலை ஃபேஸ் பண்ணி 28 ரன் அடித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போனார். ஸோ இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 10 விக்கெட்ல பிறகு 307 ரன்கள் மட்டுமே அடித்தாங்க. பின்னர் கிளம்பிறங்கி அந்த அணி சீட்டு கட்டு போல அடுத்தடுத்த விக்கெட்டை விட்டாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக 2வது இன்னிங்ஸில் ஜாக்காலி 60 ரன்னும் பேஸ்டோ 30 ரன்னும் அடித்தாங்க. மற்றபடி யாரும் சொல்லிக்கிறபடி ஒழுங்காக விளையாடல. இந்திய அணி பந்திச்சு தரப்பில் அஸ்வின் 15 ஓவர் வீசி 51 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டும் குல்தீப் யாதவ் 15 ஓவர் வீசி 22 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ 292 ரன் அடித்தா வெற்றின்னு கிளம்பிறங்க இந்திய அணியுடைய தொடக்கம் 3வது நாள் முடிவில் சிறப்பாக இருந்துச்சு. விக்கெட் இழப்பின்றி 44 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு 4வது நாளப்போ ரோஹித் சர்மா எஸ்ஜி ஜெய்ஸ்வால் அதிரடியாக விளாண்டாலும் 17வது ஓவரில் 84 ரன் இருக்கும்போது முதல் விக்கெட்டாக எஸ்ஜி ஜெய்ஸ்வால் 37 ரன் அடிச்சிருக்கும்போது அவுட் ஆயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ளே வந்த சுபம் கில் சூப்பராக விளாண்டாலும் ரோஹித் சர்மா 81 பாலுக்கு 55 ரன் அடிச்சிருக்கும்போது அவுட் ஆயிட்டாங்க. அதற்கப்புறம் வந்த ராஜ்பிரிதர் டெக் அவுட்லேயும் ஜடேஜா 4 ரன்லையும் சஃப்ராஸ் கான் டெக் அவுட்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக இந்திய அணி ஒரு கட்டத்தில் விக்கெட் இழப்பின்றி 84 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து விக்கெட் போனதுனால 38 ஓவர் முடிவில் 120 ரன் அடித்து 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ அந்த கட்டத்தில் 60 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். அப்போதைக்கு பாட்டஜிப் அமைச்ச துருஜோயல் சுபம் கில் போட்டியை பொறுமையாக விளாண்டு டெஸ்ட் மேட்ச் விளாண்டு முடிச்சுட்டாங்க. இந்த மேட்சில் முதல் 180 பாலுக்கு ஒரு பவுண்டரி கூட இந்திய வீரர்கள் அடிக்க முடியலை. முதல் 180 பாலுக்கு இந்திய அணியை சேர்ந்த 5 விக்கெட்டை இங்கிலாந்து எடுத்திருப்பாங்க. அங்கிருந்து கம்பாக்கான துருஜோயில் சுபம் கில்லோடைய பொறுப்பான ஆட்டத்தால் இந்திய அணி ஜெயிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிரீஸில் பவுண்டரி அடிக்காமல் சிங்கிள் சிங்கிளாக அடித்து இந்திய அணியை தொழிலிருந்து மீட்டு இக்கட்டான நிலைமையில் சிறப்பாக விளாண்டு இந்திய அணிக்கு வெற்றிப்பாதையை தேடி கொடுத்துட்டாங்க. சுபம் கில் அரைச்சலம் அடிக்கும் போது தொடர்ந்து 2 சிக்ஸ் அடித்து 124 பாலுக்கு 52 அடித்து நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்தாங்க. துருஜோயில் 77 பாலுக்கு 39 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸில் இருந்தாங்க. இந்திய அணி 61 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் பேருக்கு 192 ரன் அடித்ததுனால 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை ஜெயிச்சு இந்த சீரியஸை கைப்பற்றிருக்காங்க. முதல் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும் பேஸ்பால் விளாண்டு ஜெயிச்ச இங்கிலாந்து அணியால் அடுத்த 3 டெஸ்ட் மேட்சை ஜெயிக்க முடியலை. இதனால் அடுத்த 3 டெஸ்ட் மேட்சை தொடர்ந்து ஜெயிச்சு இந்திய அணி 1-3 கணக்கில் இந்த சீரியஸை கைப்பற்றிருக்காங்க. ஸோ அடுத்து நடக்க போகிற 5வது டெஸ்ட் மேட்சையும் இந்திய அணி ஜெயிச்சா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் புள்ளிப்பட்டியில் முதலிடத்துக்கு போயிடுவாங்க. மேலும் இந்திய அணி இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிச்சு இந்த சீரியஸை சொந்த மண்ணில் கைப்பற்றுறது மூலம் 2013லேருந்து தற்போது வரையும் நடந்த 17 டெஸ்ட் சீரியஸை தோக்காமல் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணி அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி சொந்த மண்ணில் தொடர்ந்து 10 முறை ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரியஸை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த சாதனையெல்லாம் முறியடிச்சு இந்திய அணி தொடர்ந்து 17 முறை டெஸ்ட் சீரியஸை அவங்களுடைய சொந்த மண்ணில் 2013லேருந்து இன்று வரையும் ஜெயிச்சு சாதனை படிச்சிருக்காங்க. இந்த மேட்சில் அதிரடியாக சூப்பராக விளையாண்ட துருஜோயலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்திய அணியுடைய இந்த ஹிஸ்டாரிக்கல் வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 5வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிப்பாங்களா? நியூரோ கருத்து கமலில் லீவ் பண்ணுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.